ஓகே, இப்போ நான் ரஃப்புக்கு ஒரு பீச் மாதிரி வரைஞ்சிட்டு ஒரு கோகோனட் ட்ரீ மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஓகே, இப்போ டார்க் ப்ளூ கலர் எடுத்துக்கோங்க, கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க, மேலே அங்கங்கே வெயிங்க ஃபஸ்ட்டு. ஓகே, நல்லா தண்ணி தண்ணியாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து ஸ்கை ப்ளூ கலர் எடுங்க. ஸ்கை ப்ளூ கலரில் வந்து நல்லா தண்ணியாக வச்சுக்கோங்க எல்லாத்தையும். இங்கே சும்மா வெயிங்க, ஊற்றுற மாதிரி நல்லா தண்ணி பதத்தில் வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு டார்க் ப்ளூ, ஸ்கை ப்ளூ, அப்புறம் ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க. ஒயிட் கலரை கீழே 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 வச்சுருங்க இங்கே இங்கே. ஓகே, இப்போ எல்லாத்தையும் இப்படியே ஷேட் பண்ணிகிட்டே வாங்க. மிக்ஸ் பண்ணாதீங்க கலரை, ஷேட் பண்ணிட்டு வாங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா எல்லா கலரும் கொலாப்ஸ் ஆகி நல்லாவே இருக்காது. இப்படி ஷேட் பண்ணிட்டு வாங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஷேட் பண்ணி முடிச்சக்கப்புறம்னா எப்படியாக இருக்கும். இப்போ லைட்டாக நான் வந்து டார்க் ப்ளூ கலர் எடுத்து இங்கே இங்கே லைட்டாக கொளுத்துக்கிறேன். கொஞ்சோண்டு கொடுத்துட்டு தண்ணியை தொட்டு அதை அந்த கலர் கூடயே மிக்ஸ் பண்ணிடுங்க இப்படி. ஓகே, இப்போ இந்த டேப் எழுத்துடலாம். ஓகே, இப்போ டேப் எழுத்துடலாம். ஓகே, இப்போ டார்க் ப்ளூ கலரில் கீழே எல்லா இடத்துலையும் இப்படி கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஒயிட் கலர் பெயிண்ட் தேவைப்படும். அதை ஒரு ஸ்பாஞ்சில் இப்படி தொட்டுட்டு மேக மாதிரி பண்ண போகிறோம். மேக செல்லு ரொம்ப ஈஸி தான், சும்மா மேலே மேலே வச்சு வச்சு எடுத்து போடும். ஸ்பாஞ்சு வச்சு உங்கள்கிட்ட எந்த ஸ்பாஞ்சு இருக்கோ அந்த வச்சு நீங்கள் இப்படி பண்ணலாம். ஓகே, இப்போ மேகமும் செஞ்சு முடிச்சாச்சு. ஓகே, நான் இப்போ பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துருக்கேன். கொஞ்சம் மட்டும் லெஃப்ட் சைடில் இப்போ நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நான் கலர் கொடுக்கணும் தான், கொஞ்சம் ரஃப்பாக பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இப்போ வந்து எல்லோ கலர், லைட் க்ரீன் கலர், ப்ரௌன் கலர் எடுத்துருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு கீழே ஸ்கேல் வச்சுக்கோங்க, அப்புறம் எல்லோ கலர் க்ரீன் கலர் மட்டும் சேர்த்து அங்கங்கே இப்போ இப்படி டச்சப் கொடுங்க. எல்லோ கலரையும் க்ரீன் கலர் மட்டும் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அப்புறம் ப்ரௌன் கலரையும் சேர்த்து கொடுங்க. இப்போது இதப்போ ப்ரௌன் கலரையும் சேர்த்து கொடுக்க பாருங்கள், அங்கங்கே கொடுங்க. பிளாக் கலர் மேலே ஃபுல்லாக மறைச்சிடுங்க. ஓகே, அப்படி குளித்து முடிச்சதுக்கப்புறமா இந்த ஸ்கேல் எடுத்துடுங்க. இது என்னென்னா தூரத்துலேருந்து சின்ன சின்ன மரம்லாம் தெரியும்ல, அந்த மாதிரி இது. ஓகே, இப்போ ஒயிட் கலர் எடுத்து நம்ம சி மாதிரி வளைவாக ஒரு இது போட்டிருந்தோம்ல, அதில் இப்படி குத்துருங்க. இது வந்து நான் சும்மா போட்டு அதை அழிக்க மறந்துட்டேன், இங்கே தான் போட்டிருந்தேன். அங்கே ஒயிட் கலர் நல்லா வச்சுருங்க. ஓகே, இப்போ லைட்டாக ப்ரௌன் கலர் எடுத்துகிட்டு அந்த ஒயிட் கலர் கூடயே அடிச்சிருங்க. இதில் நிறைய ஒயிட் கலர் தான் இருக்கணும், பீச் மேலாம் நல்லா ஒயிட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி. கொஞ்சோண்டு மட்டும் வெள்ளை கலர் எடுத்து, கொஞ்சோண்டு ப்ரௌன் கலர் எடுத்துக்கோங்க, சாரி, கொஞ்சோண்டு ப்ரௌன் கலர் எடுத்துக்கோங்க. இல்லை ஒயிட் கலர் தான் நிறைய இருக்கணும், இந்த மாதிரி நல்லா ஒயிட் கலர் ப்ரௌன் கலர் மேலே நல்லா இது பண்ணிடுங்க. ஓகே, நான் இப்போ டார்க் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன், லைட் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன், லைட் க்ரீன் கலர், லைட் க்ரீன் எடுத்திருக்கேன், அப்புறம் ப்ரௌன் கலர், அப்புறம் ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் கலந்து இப்போ நம்ம வந்து இப்படி இப்படி ஷேட் பண்ணணும். நான் இங்கே ஸ்கேல் வச்சு ஸ்கை ப்ளூ கலரே திரும்பவும் இங்கே மேலே கொடுத்தேன். இப்போ மேக மாதிரி திரும்பவும் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அலை மாதிரி செஞ்சுக்கலாம். சும்மா இப்படி வச்சு வச்சுருங்க, ப்ரஷ்ஷையே இப்படி இப்படி வச்சு வச்சுருங்க.